அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் இன்ஷாலா நாங்கள் துர்காட்சி மாதத்தை அடைவிருக்கின்றோம். இன்றைக்கு வந்தாலும் துர்காவதாவுடைய 24வது குறையாக இருக்கிறது. வரக்கூடிய புதன்கிழமை 24ஆம் தேதி புதன்கிழமை 29வது குறையாக இருப்பதனால் அந்த அன்றைக்கு வந்து புறப்பார்க்கப்பட்டு அது புறத்தென்பட்டால் வியாழக்கிழமையிலிருந்து துர்காட்சியுடைய மதம் ஆரம்பிக்கிறது. அப்படி அடுத்த சனிக்கிழமை இன்ஷாலா திருநாள் வரும், அடுத்த வாரம் இல்லாட்டி 30ல் முடிஞ்ச இந்த மாதத்துக்கு என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை வந்து ஆரம்பிக்கும்போதனால் ஆரம்பித்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து 10வது முறையில் ஒரு நாள் வந்து இந்த துர்காட்சி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான எந்த அதாவது நீங்கள் எந்த நாட்களில் செய்கின்ற அமல்களை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எதுன்னு கேட்டால் துர்காட்சி முதல் 10 நாட்கள் செய்கின்ற அமல்கள் தான் அப்படின்னு நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ சஹாபா கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதை விடவும் சிறந்ததான் கேட்ட உடனே அதை விட சிறந்ததுதான், ஆனால் யார் அந்த போருக்கு சென்று தன்னுடைய உயிரை இழந்து விட்டாரோ, சகிதாகி விட்டாரோ, உயிர் கொடுப்பதற்கு நேராக எதுவும் இல்லை, எனவே சகிதாகி விட்டவரே தவிர. அப்போ அதற்கு அடுத்த நிலைமை இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காலப்பகுதி, அதிகமான மக்கள் எங்களுடைய மக்கள் வந்து இந்த பொறுமையான இழந்துடும். அதனால வந்து இந்த 10 நாட்கள் வரக்கூடிய புதன்கிழமையோட இந்த மாதம் முடிந்தது என்று சொன்னால் வியாழக்கிழமையிலிருந்து இந்த துர்காட்சி மாதம் ஆரம்பிக்கிறது. துர்காட்சி மாதம் ஆரம்பித்து பெருநாள் வரைக்கும் உள்ள அந்த 10 நாட்கள், இந்த 10 நாட்களும் அல்லாஹ்வுக்கு மிக சிறந்த ஒரு நாட்களாக இருக்கிறது. எனவே நாங்கள் முடிந்த அளவுக்கு எங்களுடைய அமல்களை நாங்கள் இந்த நாட்களுக்கு சிறப்பு கொடுத்தோம், அதிகமாக தர்மம் செய்வது, அதிகமாக துவா செய்வது, அதே மாதிரி நல்லமல் செய்வது, குரான் நல்ல காரியங்கள் இருக்கிறதோ அத்தனை விஷயங்கள் நாங்கள் செய்வதற்கு ஒவ்வொரு முயற்சி கொள்ள வேண்டும். அதே போல அரபாவுடைய நாள் வருகிறது, அதை தொடர்ந்து பெருநாள் அதாவது பெருநாளுக்கு முந்தைய நாள் 9வது குறையிலே அரபாவுடைய நாள் வரும். அந்த அரபாவுடைய நாளிலே நோன்பு நோற்பது முக்கியமான சுனத்தாக இருக்கிறது. அந்த நாளிலே யார் நோன்பு நோக்கிறாரோ அந்த நோன்பு வந்து முந்தைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகிவிடும் என்ற செய்தியும் நம்பி அவர் சொல்கிறார். அதே போல அந்த அரபாவுடைய நாளை பொறுத்த வரைக்கும் துவாக்களை எல்லாவற்றால் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளும் இந்த அரபாவுடைய நாள் தான் அப்படின்னு செய்தியும் நம்பி அவர் சொல்கிறார். அதே மாதிரி இந்த அரபாவுடைய நாளில் அதிகமான மக்களை எல்லாத்தால நரக விடுதலை செய்கிறான், நெருங்கி வந்து யாரெல்லாம் என்ன பாவனையும் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நரக விடுதலை செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவதாக நம்பி சொல்கிறார்கள். எனவே முக்கியமான இந்த 10 நாட்களும் நாங்கள் எந்த அளவுக்கு நமலாண்டியில எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல அமல்களை செய்வோமோ அதே போல நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தை எல்லா பயன்களும் தருகின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தி அந்த 10 நாட்களையும் நாங்கள் பயன்பட நாங்கள் முழுமையாக அமல்கள் ஈடுபடக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே போல இன்னொரு முக்கியமான அமல் இருக்கிறது, ஒளியான் சொல்லக்கூடிய குருபானி என்ற அமல். இந்த அமலை பொறுத்த வரைக்கும் பெருநாள் தொழுதில் இருந்து அந்த அதாவது அஞ்சு பெருநாள் தொழுதில் இருந்து அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் 13வது பிறை வரைக்கும் அதை கொடுக்கலாம். எனவே இதை வந்து யாரெல்லாம் கொடுப்பதற்கு நீங்கள் எண்ணி இருக்கிறீர்களோ அவர்கள் வந்து தனித்தனியாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கொள்ளலாம். எங்களுடைய அமைப்பு சார்பாகும் வளர்ப்பை போல ஸ்ரீலங்கா கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் வந்து ஒரு பங்குடைய விலை வந்து 11,000 ரூபாய், அப்போ 50 பொங்கல் வரும், 50 பங்குகள் வரும். அப்படி யாராவது நீங்கள் எங்கள்கிட்ட கொடுக்க விரும்பினால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையான சேகரிப்போம் இன்ஷால்லா. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீங்கள் சந்தை கொண்டு கொடுத்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் திங்களுக்குள்ளானதை நாங்கள் அதை அனுப்பி அல்லது அதுக்குரிய கடை நீங்கள் வாங்க வேண்டியிருக்கிறது. உடனே சரியாகலாம் வாங்குறது கஷ்டமாக இருக்கும். அப்போ 50 பங்குகள் ஒரு பங்கு புரியவில்லை, அது நீங்கள் வார வெள்ளிகள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பல செய்யலாம். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த குர்பானியை கொடுப்பதற்கு எங்கே இருக்கிறோமோ அவர்கள் பிறை 1லிருந்து பிறை 10 வரைக்கும் அதாவது குர்பான் கொடுக்கும் வரைக்கும் அவர்கள் நகம் வெட்டுவதையும் முடிகளை கலரையும் நம்பி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். எனவே அதற்கு முன்னதாக அவர் வரக்கூடிய வெட்ஸ்டே வந்து டெட்லைனாக இருக்கிறது. அப்போ முடிநகம் வெட்டக்கூடாது என்று சொன்னால் சுத்தம் வந்து அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். சுத்தத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெட்டக்கூடாது, இல்லை அசுத்தமாக விடக்கூடாது, நாத்தியெல்லாம் வளர்த்து கொண்டு முடியெல்லாம் வளர்த்து கொண்டு இப்படி இருக்காமல் அதுக்கு முன்னதாக நாங்கள் பிரிப்பிளை செய்து அந்த 10 நாட்களுக்கும் வெட்டக்கூடாது என்று சொன்னால் அதுக்கு முந்தைய நாட்களில் நாங்கள் நகம் வெட்டுவது, முடிகளை கலந்து போன்ற விஷயங்களை செய்து சுத்தமாக கொள்ள வேண்டும். அதுக்கு டெட்லை வரக்கூடிய வென்ஸ்டே, இந்த வார வென்ஸ்டேக்கு முன்னதாக நாங்கள் ஏன்னா 29 குறைன்றதுனால சந்தேகத்துக்குரிய நாள் அடுத்த நாள் சந்தேகத்துக்குரிய நாள் 29வது நாளுக்கு முன்னதாக யாரெல்லாம் குருபானி கொடுக்குறோமோ இவர்கள் வந்து செய்ய மாட்டாங்க. அந்த யார் கொடுக்குறாரோ அந்த குடும்பத்துக்காக வேண்டி ஒருத்தர் கொடுத்தால் போதும், யார் அந்த ரசூலுல்லா வந்து அவனோட முழு குடும்பத்துக்காக வேண்டி ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டிய அரிசி இருக்கிறது. எனவே யார் இதுக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கிறோமோ அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிறோமோ அவர் கொடுத்தாரையானால் அவர் மாத்திரம்தான் இந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். எல்லோருமே நாம் விட்டாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த சட்டம் சாதனை இல்லை. அதனால் யார் கொடுக்குறோமோ இவர்கள் கண்டிப்பாக இந்த சட்டத்தை கடைபிடித்தால் தான் அதுக்குரிய முழுமையான கூலியை குறைந்து விடாத கூலியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த விஷயங்களை நாங்கள் கடைபிடித்து
வரக்கூடிய அந்த தூதசுமாரினுடைய 10 நாட்களையும் நல்ல முறையில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களை நாம் செய்து அதே போல உலகியாவையும் கொடுத்து அந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய நண்பர்கள் எல்லாத்தையும் எங்களை மாற்றி அறிவுறுவோம்.